தலைப்புச் செய்திகள். ஒன்றிணைந்த இந்தியா இயக்கத்தில் பங்கேற்கும் வகையில் காதிப் பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாட்டிற்காக இன்னுயிரை நீத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா சாஸ்திரியின் அவசரகால ஆட்டோ ஊர்தி சேவைக்கான முன்முயற்சிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள 66% பள்ளிகளில் குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவது உறுதி, மத்திய அரசு. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் கனமழை வெள்ளத்தால் 63 பேர் உயிரிழப்பு, மீட்புப் பணிகள் தீவிரம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி முதல் சுற்று போட்டிகளில் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம், பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து வெற்றி. துடுப்பு படகு பிரிவில் இந்திய ஆடவர் இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம்.